கட்சி குறித்த அறிவிப்பை டிசம்பர் 31 வெளியிடுவேன் என ரஜினி கூறியதிலிருந்து தமிழக அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. அண்ணாத்த படப்பிடிப்புக்கு போன இடத்தில் படப்பிடிப்பு குழுவினருக்கு கொரோனா உறுதியானதால் ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் 25 ரஜினி அட்மிட் ஆனார். உயர் ரத்த அழுத்த பிரச்சினைக்கு 3 சிகிச்சை பெற்ற அவர் நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி தனி விமானத்தில் சென்னை திரும்பினார். ஒரு வாரம் பெட்ரெஸ்ட் எடுக்கும்படி டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் திட்டமிட்டபடி 31 கட்சி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவாரா அல்லது சில நாட்களுக்கு ஒத்திவைப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் சிதம்பரம் ரஜினி மக்கள் மன்றத்தினர் இப்போதே சுறுசுறுப்பாக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர். சட்டசபை தேர்தலுக்காக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்கும்படி தலைமையிடமிருந்து பூத் படிவங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன. சிதம்பரம் நகர செயலாளர் ரஜினி பாஷா பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை நேற்று இரவு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் வைத்து வழிபட்டார். பூஜைகள் முடிந்தவுடன் படிவங்களை கடலூர் மாவட்ட செயலாளர் பெரியசாமியிடம் நகர செயலாளர் ரஜினி பாஷா உள்ளிட்ட மக்கள் மன்றத்தினர் வழங்கினர். ரஜினி அறிவிப்பை வெளியிடும் முன்பே மக்கள் மன்றத்தினர் நடராஜர் கோவிலில் தேர்தல் வெற்றிக்காக பூஜை செய்தது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.